ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا சங்கேக்கு மிகுந்த மேன்மைக்கு முன்பான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் மேலான அருணால் அவனுடைய கருணையும் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமாழ் தாபியீன்கள், நல்லவர்கள், ஆதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு செல்லப்படக்கூடிய எங்கெல்லாமும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமில் அல்லாஹின் மேலான அருள் கருணையினால் நம்மையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் முற்றார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல் ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்திருவானார். சூழ்ச்சி மிக்கவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியில் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்மை மானனியமானையாக வரக்கூடிய சந்ததிகளையும் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்திருவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிகின்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நாம் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் பாக்கியத்தையும் அருளையும் தந்தருவானாக. சங்கை மிகுந்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சென்ற வாரத்திற்கு முன்புள்ள வாரம் நபியினுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்வையும் வெளிப்படுத்தும் முகமாக அவருடைய அடியார்களாகிய இந்த ஒப்பற்ற நாயகத்தினுடைய உம்மத்தினர்களுக்கு உணர்த்தும் முகமாக நபிக்கு முன்னாடி நபிக்கு முன்பால் நீங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்து காட்டும் முகமாக ராயினா சொல் ஒன்று, உள்ளத்தினுடைய நினைவு ஒன்று என்ற அடிப்படையில் உங்களுடைய சொற்கள் இல்லாமல் உள்ளத்தாலும் சொற்களாலும் ஒன்றுபோல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரப்புக்கு அது பிடித்தமானது அல்ல ராயினா என்ற வார்த்தை. கூட்டத்தில் பல பேர்கள் இருக்கலாம், பல பேர்கள் இருப்பார்கள், பல எண்ணத்துடையவர்கள் இருப்பார்கள், பல எண்ணம் கொண்டவர்கள் இருப்பார்கள். ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்ததுனால நல்லவர்கள் ஒரு வார்த்தையை நினைத்து சொல்வார்கள், சாதிகள் ஒரு நல்ல எண்ணத்தோடு சொன்னார்கள். ஆனால் அந்த சொற்களை வைத்து யூதர்களான யகூதிகள் அதே சொற்களை கொண்டு உள்ளத்தால் நேர் மாற்றமான முறையில் நினைத்து ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள், இடையனே என்ற அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்தி அந்த வார்த்தையை ரப்பல் ஆலமீனுக்கு பிடிக்காத காரணத்தால் என் ஹபீப் என் ஒப்பற்ற நாயகத்திற்கு அவர்களுடைய சமூகத்திற்கு முன்னாடி சஹாபிகளே சர்தார நாயகத்தின் மீது ஒப்பற்ற தோழர்களாகிய நீங்கள் உங்களுடைய நபியின் மீது பிரியம் இருக்கிறது என்பதை நான் அறிந்தவன், இருந்தாலும் நீங்களும் சொல்லாதீங்க. நீங்க ராயினாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, எங்களை நல்ல நோக்குங்கள், எங்களை திரும்பி பாருங்கள் நபியே என்று நல்ல எண்ணத்தோடு சொல்றீங்க. ஆனா அதற்கு பல கருத்துகள் பல அர்த்தங்கள் இருக்கின்ற காரணத்தால் யூதர்கள் வேற எண்ணத்தோடு பயன்படுத்துகிறார்கள். அதனால ஒட்டுமொத்தமா யாரும் சொல்லாதீங்க, உள்ந்துருணா இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எங்களை பாருங்கள், எங்களை திரும்பி பாருங்கள் நபியே இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்பதை நான் சென்ற வாரத்திற்கு முன்புள்ள வாரம் உணர்த்தி காட்டேன். இந்த வாரம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு சொல்வான், ஈமான் கொண்டவர்களான முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறான்,
முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நிராகரிக்கக்கூடியவர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களும் வல்லல் முஷ்ரிக்கீன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களும், வேதம் கொடுக்கப்பட்டு நிராகரிக்கக்கூடியவர்களும் முஷ்ரிக்கீன்களான அந்த இறை மறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இறங்கக்கூடிய யுனஸ்ஸல் அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் புறத்தில் இருந்து இறங்கக்கூடிய அருளும் பாக்கியமும் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் அதை புரியப்படவில்லை, அவர்கள் அதை நேசிப்பதில்லை. நமக்கு அல்லாஹ் ஒரு அருளை இறக்கிறான்னு சொன்னா, அவனை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹால அருளை இறக்குகிறான். அவன் யாரை நாடுகிறானோ அவர்களே ரப்பியாளின் எண்மையும் ஞானத்தையும் கொடுக்கிறான். அப்படி ஞானத்தையும் எண்மையும் அருளையும் கொடுக்க பெறுவது அந்த யூதர்களுக்கும், நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும், முஷ்ரிக்கின்களான இறை மறுப்பாளர்களுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அதை விரும்பவில்லை. மாயவத்தில் நதியின கஃபரூ மின் அகலிலுக்கு தாமி, வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்கள், அவங்க தௌராத் கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு பிடிக்காது, விரும்பவில்லை. வலல் முஷ்ரிக்கீன், இறை நிராகரிப்பவர்களான இறை மறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு அய்யுனஸ்ஸல் அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும், அல்லாஹின் புறத்தில் இருந்து உங்களுக்கு அருள் இறங்குவது அவங்க விரும்பல. அல்லாஹின் புறத்தில் இருந்து உங்களுக்கு அருள் இறங்குவது அவங்க விரும்பல. அல்லாஹ் யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா, அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தான தேர்வு செய்கிறான், அவர்களுக்கு அவனுடைய அருளை கொடுக்குகிறான், அவனுடைய ஹிக்மத்தை கொடுக்குகிறான். அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா மிக கண்ணியமானவனாகவும் சிறந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், ஒன்று நமக்கு இறங்கப்படக்கூடிய அந்த அருளும் ஞானமும் பரக்கத்தும் ஞானத்தும் அந்த யூதர்களுக்கு பிடிக்காது, பொறாமை கொள்கிறார்கள், அவர்கள் அதை நேசிக்கவில்லை. பொறாமின் வெளிப்பாடு தானே, உங்களுக்கு மட்டும் கிடைக்குத, நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிறது, உங்களுக்கு மட்டும் கிடைக்குது, நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் தெரியுதா என்ற ஒரு பொறாமையின் வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இறங்கப்படக்கூடிய அந்த அருளும் அந்த ஞானமும் உங்களிலிருந்து தேர்வு செய்கிறான் ரப்புல் ஆலமீன், இது அவர்களுக்கு பிடிக்கல. அப்ப பிடிக்காத காரணம் பொறாமையின் வெளிப்பாடு. இந்த ஆயத்துல எல்லா தஃப்ஸீர்களையும் எழுதுவாங்க, அவர்கள் யூதர்களும் முஷ்ரிக்கீன்களும் இறை நிராகரிப்பவர்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை தான் இதற்கு காரணம், அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை. இன்னொன்று, அவன் யாரையும் நபித்துவத்திற்கும் ஹிக்மத்திற்கும் விலாயத்திற்கும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பான். அவங்க என்ன நினைச்சாங்க யூதர்கள், நாம எத்தனையோ செல்வந்தர்கள் நம்மிடத்தில் இருக்கிறாங்க. முஷ்ரிக்கீன் என்ன நினைச்சாங்க, நம்மிடத்தில் எத்தனையோ பேர்கள் பேர் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், வலீது பின் முகைரா இருக்கிறார். போன வாரம் அந்த வலீது பின் முகைரா பத்தி சொன்னான், அவன் எப்படிப்பட்டவன்கிறது சொன்னான். அப்ப அவங்க முஷ்ரிக்கீன்கள் நினைச்சாங்க, நம்மிடத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, செல்வந்தர்களாக பதவி பட்டமுடையவர்களாக பேர் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு நபித்துவத்திற்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலையே, யாருக்கு கொடுக்கணும்? இன்னைக்கு நம்ம ஆணை பார்த்து தானே பட்டம் கொடுக்கிறோம், இவர் செல்வந்தரா, இவருக்கு கொஞ்சம் பதவி உள்ளவரா, கொஞ்சம் பேரமா இருக்கிறாரா, இவரத்துக்கு உள்ள போடும் அப்படித்தானே. இன்னைக்கு யாரு நமக்கு பெயர் கொடுக்கிறோம், யாருக்கு பொறுப்பு கொடுக்கிறோம், யாருக்கு பதவி கொடுக்கிறோம், பட்டத்து யாருக்கு கொடுக்கிறோம், கொஞ்சம் பேரு முகலமா இருக்கணும், கொஞ்சம் டிப்டாப்பா இருக்கணும், கொஞ்சம் நீட்டா இருக்கணும், கொஞ்சம் கண்ணியமா பேசணும். அப்ப கண்ணியமா பேசக்கூடியவர்களுக்கும் செல்வந்திற்கும் கொஞ்சம் பதவியும் பட்டம் இருந்தா அவருக்கு பொறுப்பு கொடுத்துறோம். நாம ஒழுக்கம் உள்ளவரா என்று பார்ப்பதில்லை, அப்படிதானுங்க. எது இருக்கிற எது இருக்கணுங்க, ஒழுக்கம் இருக்கிறதா, பேணக்கூடியவராக இருக்கிறாரா, கண்ணியத்தோடு இருக்கிறாரா, கண்ணியில் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாரா, இப்படிப்பட்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பேரும் புகழும் பதவியும் பட்டமும் செல்வமும் உயர்வும் இதைத்தான் பார்த்து பொறுப்பு கொடுக்குகிறோம். ஆனால் இதைத்தான் என்ன சொன்னா, நான் பதவியை பார்த்து கொடுப்பதாக இருந்தால் ஒரு நபித்துவத்திற்கு ஒரு ஹிக்மத்திற்கு ஞானத்திற்கு ஒரு மனிதரை தேர்வு செய்வதாக இருந்தால் நான் நாடியவர்கள் தான் தேர்வு செய்வேன்,
அப்ப இந்த அல்லாஹ் தேர்வு செய்ததை யூதர்களுக்கும் காவிர்களுக்கும் பிடிக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு நம்ம நம்முடைய கூட்டத்திற்கு யாருக்கும் நபித்துவம் கிடைக்கல, யாருக்கு ஹிக்மத் அல்லாஹ் கொடுக்கல, இந்த முஹம்மதுக்கு தான் கொடுத்தாரா, ஒரு எத்தீமுக்கு அல்லாஹ் வணங்கிட்டானே என்ற ஒரு பொறாமையின் வெளிப்பாடு. குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், பிரவுன் எப்படிப்பட்டவங்க, பிரவுன் எப்படிப்பட்டவன், சாம்ராஜ்யத்தோடு இருந்தவன் தானே, எத்தனை மக்களை கொன்று குவித்தான், அல்லாஹ் விட்டு வச்சான், அல்லாஹ் விட்டுதான் பிடிப்பான், விட்டுதான் பிடிப்பான். நமக்கு உதாரணம் நமக்கு சொல்ற போறதா இருந்தா, மீன் பிடிக்கக்கூடியவரை மீன் பிடிப்பவரை போன்று, ஒரு மீன் பிடிக்கக்கூடியவர் தூண்டிய போட்டுட்டு கொஞ்ச நேரம் நிற்பாரு, மீன் அதை கப்பி பிடிச்சு இழுக்கிறது அவருக்கு தெரியும், அப்படி தெரியும் கூட உடனே இழுக்க மாட்டார், லூஸ் விடுவார், கொஞ்சம் விட்டு கொடுப்பார், போ பிடி பிடி சட்டு என்று தூக்குவார். அப்ப அந்த மீன் பிடிக்கக்கூடியவர் தூண்டியின் புழுவை போட்டிருக்கிறார், புழுவை போட்ட அந்த புழுவை அந்த மீன் கட்டிய பொழுது இழுத்து இழுத்து பார்க்கும், நன்றாக வாய் வைத்து அதை இழுக்குகின்ற பொழுது இவருக்கு தெரியும், நன்றாக மாட்டிக்கொண்டார், மாட்டிக்கொண்டது மீன் என்று தூக்கிக் கொள்வார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அட்டுழியம் செய்யக்கூடியவர்களையும் அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் அட்டகாசம் செய்யக்கூடியவர்களையும் மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களையும் ஹராம் பேணி ஹலால் பேணி ஹராமையும் ஹலாலையும் பேணாதவரையும் ரப்பல்லாஹ்வின் விட்டு பிடிப்பான், கடைசியில் தூக்குவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நன்றாக யோசிங்க, அல்லாஹு யஃபஸ்ஸு பிரஹ்மத்தி அவருடைய அருளுக்கு நபித்துவத்திற்கு இந்த ரஹ்மத்தை கொண்டு நோக்க ரெண்டு விஷயம், ஒண்ணு நபித்துவம், இன்னொன்று ஹிக்மத் ஞானம். இந்த நபித்துவமும் ஞானமும் கொடுப்பதற்கு தானாடி அவர்களை எடுக்கிறார். பிரவுன் எவ்வளவு பெரியவன், அவன்கிட்ட போய் பேசுறாங்க எப்படி இருக்கணும், எங்க ஒரு வம்பை, மனிதர்களை கொன்று குளிக்கக்கூடியவர், சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர், தான் நினைத்ததை நடத்தக்கூடியவன், நான் தான் நான் தான் ரப்பு என்று சொன்னவன். எல்லாம் அப்துல் ரஹ்மான் சாதி ரஹ்மல்லா ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு நாள் அவனுடைய கோட்டையினுடைய கதவை ஒரு ஆள் தட்டினார், அவனுடைய கோட்டையினுடைய கதவை தட்டினார், மையக்கரோல் பாப், இவன் உள்ள இருந்து கேட்கிறான், யார் கேட்கிறான், பிரான் கேட்கிறான், மையக்கரோல் பாப், வாயிலில் தட்டக்கூடியவர் யார், கேட்போம் இல்லையா, கதவை தட்டின தரது கேட்குறேன். அப்ப அவன் சொன்னா நான் தான், யாரு நான் தான், நான் தான், திரும்பவும் சொன்னா நான் தான், கடைசி சொல்லிட்டேன் நான் இப்பிலீஸ் அப்படின்னா, என்ன சொன்னா, இபிலிஸ் நான் சீதா அப்படின்னு சொன்னான், கதவை திறந்தான், உள்ள நேர வந்தான் இபிலிஸ், நேர கிட்ட ஃபிரவுன் கிட்ட உட்கார்ந்தான், உட்கார்ந்தான் அழகாக சொன்னான், ஏய் என்னப்பா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, ஆனா ரப்புக்கும் இல்ல, ஆனா நான் ரப்புன்னு சொல்றேன், கதவுக்கு பின்னாடி நிக்கிற ஆள் கூட உனக்கு தெரியலையாப்பா சொன்னான். என்ன சொன்னா, கதவுக்கு பின்னாடி நிக்கிற ஆள் கூட தெரியலையே, வெக்கமா இல்ல ரப்புன்னு சொல்றதுக்கு, எப்படி போட்டு வாங்குற பாருங்க, கொஞ்சம் யோசிங்க, அழகாக கட்டுனா கேட்டா இவன், யாரும் தெரியாம நீ பிசாம இருக்கிற, நீ ரப்புன்னு வேற சொல்றியா, இப்ப பிரவுன் சொன்னா இதை வெளியே சொல்லிடாரு, என்ன சொன்னா, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கட்டும், இந்த செய்தி நம்ம ரெண்டு இருக்கு, அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் ஷாதி ரஹ்மத்துல்லா இது மனிதனுடைய படிப்பினைக்காக என்று சொல்வார்கள், நான் தான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் என்றைக்காவது அழிந்தே தீர்வான், அல்லாஹ் விட்டுதான் வச்சா, எங்க கடைசியில போட்டான், அதையும் சொன்னாங்க, இவரலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் வந்து கேட்டாங்க, அப்பா உனக்கு நிகரா ஒருத்தர் ரப்புன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன், அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பான்னு கேட்டானா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்து ஃபிரவுனுக்கு முன்னாடி நின்று, ஃபிரவுனே உனக்கு நிகராக ஒருவர் நான் ரப்பு என்று சொன்னால் நீ என்ன தண்டனை கொடுப்ப, அவனை தண்ணீர் வச்சு மூழ்கடி பண்ணுனான், என்ன சொன்னா, தண்ணீர் வச்சு முங்கு வைப்பான்னு சொன்னான், அப்படியா சார், கேட்டுட்டு போயிட்டாங்க, கடைசி காலத்தில் அவன் மூழ்கடிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாயில மண்ணலி போட்டாங்களா, ஏய் அன்னைக்கு சொன்ன, உனக்கு நிகராக ஒருவன் ரப்பு என்று சொன்னால் நீ என்ன தண்டனை கொடுப்ப, தண்ணீர் வச்சு மூழ்க வைப்ப, மூழ்க வைப்ப, அடிச்சு அமுக்கும்னு சொன்ன, ரப்புக்கு நிகராக நீ ரப்புன்னு சொன்னியாடா, அப்படி உனக்கு இதுதான் தண்டனை, நீ தான் உன்வாயிலும் சொன்ன, அதனாலதான் பெருமக்களான சாலிகள் சொல்லுவாங்க, சில வார்த்தைகள் இருக்குல்ல, சில வார்த்தைகள் நம்ம வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துறோம், சொல்லிடக்கூடாது, சில சொற்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் வெளிப்பாடை நல்லதாக ஆக்கி தந்தருவானாக. அப்படிப்பட்ட பிரவுன் இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
பொன்னெல்லாக்குடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அனுப்பினான். எங்க ஒரு மன்னர் அவரிடத்தில் பேசுவதாக இருந்தால் யார் பேசணும்? தெளிவா பேசக்கூடியவர், அப்படிதான தெளிவா பேசக்கூடியவர், திக்கு திணறாமல் பேசக்கூடியவர், வார்த்தைக்கு அவர் கேட்ப அவன் கேட்பதாக இருந்தால் சரியான முறையில் பதில் சொல்லக்கூடியவர். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கிட்ட அல்லாஹ் சொன்னா இது ஹவீலா ஃபிரவுன், ஃபிரவுன்ட போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். யார போ சொல்றான்? பொன்னல் நாக்குடைய மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்க திட்டு திட்டு பேசுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் திட்டு திட்டு பேசுவாங்க. அனுப்புகிறான் மிக பெரும் ஒரு கொடூரமானவன் சொல்லி மக்களுக்கு மத்தியில் பெருமையோடு அழியக்கூடியவன். இப்படிப்பட்டவனிடத்தில் என்ன போய் கொன்னல் நாக்குடைய பேர் போக சொல்றிய அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டுட்டு, என்னோட என் தம்பியும் வர சொல், யாரு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் வர சொல் ரப்பு என்று சொன்னாங்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப கொன்னல் நாக்குடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மிக பெரும் ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரதான இடத்தில் கொன்னல் நாக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்தார். அவனுடைய நுபுவத்திற்கு தகுதியானவர் யார் என்று அல்லாஹ் தெரிந்தவர். அதையெல்லாம் விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஃபிரவுன்ட்ட பேச அனுப்புவதற்கு ஹாரூன், நல்ல தெளிவா பேசக்கூடிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தேர்வு செய்யலாம். ஆனா அல்லாஹ் தேர்வு செய்த ஆள் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரிங்க, ரெண்டும் நபிதான். ஆனா அதையெல்லாம் விட தன்னோடு பேசுவதற்கு யார் தேர்வு செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம். வல்ல உள்ளத்தை தான் பாக்குறான். உன் உள்ளத்தில் வைத்திருக்கொண்டு கசனை வைத்துக் கொண்டு ஒரு குரோதத்தை பழிவாங்கும் தன்மை வைத்துக் கொண்டு நீ உலகத்தில் இருக்காத. உள்ளொன்று வெளி ஒன்று. அதனால்தான் பூந்தமல்லியில் ஒரு பெரிய மகான் அல்ல பார்க்கும் பாக்கியத்தை கொடுத்தான், முசாபா செய்யும் பாக்கியத்தையும் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தான். அவனுடைய தர்பார்ல முதல் வாக்கியம் எழுதியிருப்பாங்க, எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். உன் எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாயிடும். நீ முதல்ல நல்ல எண்ணத்தோடு பாரு, நல்லதா தெரியும். நல்ல எண்ணத்தோடு பார்த்தா நல்லதா தெரியும். அடுத்து சொல்லு, அடுத்து எழுதுறாங்க, உள்ளம் வசமானால் உலகம் வசமா. உன் உள்ளம் வசமாயிட்டுன்னு வைங்களேன், உலகம் நம்ம கையில், நம்ம காலடியில உலகம். அப்ப எதுக்கு சொல்லுன்னு சொன்னா, அல்லாஹுத்தாலா யாரை நாடுகிறானோ அவர்களைத்தான் நல்லா தேர்வு செய்வான். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை நபியாக தேர்வு செய்வதற்கு அல்லாஹ் நாடினான், அவர்களை நுபுவத்திற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டான். யூதர்களும் முஷ்ரிக்கின்களான அந்த நிராகரிப்பவர்களும் போராமை கொண்டார்கள். நம்மகிட்ட செல்வந்தர் இல்லையா, நம்மகிட்ட பணம் உள்ளவர் இல்லையா, நம்மகிட்ட பதவி உள்ளவர் இல்லையா, நம்மகிட்ட நல்ல அப்படிப்பட்ட ஆள் இல்லையா, இப்படி எல்லாம் இல்லாம எத்தையும் முகம்மதியா எடுத்து அல்லாஹுத்தாலா என்ற ஒரு பொறாமையின் காரணத்தால் உங்களுக்கு இறங்கக்கூடிய அருளும் ஞானமும் அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு பேசுவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தார். பிராவுனிடத்தில் சென்று நீங்க போங்க பேசுங்க, ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்தான் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டும். செங்கே மிக்கவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஞானத்திற்கு யார தேர்வு செய்யணும் அவனுக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு தெரியும். வரலாற்று ஒரு செய்தி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அப்படி சொல்லிட்டு கதவு சாத்திட்டு அலி ரதி அல்லாஹுத்தால அவங்களை வாசல விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு உள்ள போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல உள்ள போன பிறகு சீதனா உமரே ஃபாருக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வாசல் பூட்டப்பட்டிருக்குது, அலி ரலியல்லாஹு வாசல்ல நிக்கிறாங்க. நேர வந்தாங்க அலி நாயகத்திட்ட. உமர் நாயகம் கேட்டாங்க, என்ன நிக்கிறீங்க? நான் ரசூலுல்லாஹ் பார்க்கணும், நபிய பார்க்கணும். இல்ல முடியாது. இத்தனைக்கு நண்பர், உச்சத்தோழர், தெரிந்தவர், உமருடைய அவங்களுடைய ஷாஹின அந்தஸ்து அறிஞ்சவங்க. இல்ல முடியாது.
அப்படியா? சரி, போயிட்டாங்க. உமர் நாயகம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் வந்தாங்க உமர் நாயகம். அவங்க இருந்தாலும் ஒரு உறுத்தல், அடிநாயகம் ஏன் வசல் நிற்கிறாங்க, ஏன் கதவு கட்டியிருக்குது, இப்படி எதனா இருக்கு, சூழ்ந்தாக பார்க்க வந்தது இல்லையா? அப்ப சரின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்தாங்க. வந்து அடிநாயகம் கேட்டாங்க, நான் சூழ்ந்தாக பார்க்கணும், விடுங்க, இல்லை விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் விட வேண்டாம்னு சொன்னாங்க? நபி அவர்கள் அனுமதிக்கல, போங்க. போயிட்டாங்க. இருந்தாலும் உறுத்தல். மூணாவது முறையும் வர்றாங்க. அவங்க வந்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் ரசூலுல்லாஹ் பார்க்கணும். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்களா, விட முடியாது. ஏன் விடல? ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல? இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாரையும் உள்ள விட வேண்டாம் என்று சொன்னாங்க, அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ரசூ சல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க உள்ள மலக்குமார்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நபி அவர்கள் உள்ள மலக்குமார்களோடு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹும் எழுபெரிய அவங்க ஆற்றலுடைய, இப்ப உமர் ரலியல்லாஹும் கேட்டாங்களா, எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க, இவங்க பார்க்க வச்சிருந்தாங்க, வெளியே விட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிறாங்க. நபி யாரை உள்ள விட வேண்டாம் என்று சொன்னதுதான் ஒரு கட்டளை. கட்டளைக்கு கட்டுப்பட்டு அலிநாயகம் நிக்கிறாங்க. வந்தாங்க அல்லாஹ் எப்படி அந்த எழுதியை வெளியாக்குறாங்க பாருங்க. வந்தாங்க உமர் நாயகம், கேட்டாங்க, போனாங்க, மீண்டும் வந்தாங்க, மலக்குமார்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒப்பற்ற நாயகம். அப்படியானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கேட்கிறாங்க, வக்கமாததுஹும், எத்தனை பேரு? இங்க எண்ணி பார்க்கல. சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, சலாசினத்துன் வ சித்தூன மலாயிகா, 360 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேரு? 360 பேர் இருக்கிறாங்க. 360 பேர் எங்க எண்ணி பார்த்து எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு ஆச்சரியம். ஒன்னு இவங்க போய் பேசிட்டு வெளியே வந்திருக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிகப்பெரும் ஒரு ஞானத்திற்கு சொந்தக்காரர். சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞானத்தின் பட்டணம் அது நுழைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு நுழைவாயில் அலி. என்று சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஞானத்திற்கு சொந்தக்காரரான அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 360 பேர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் வாய மூடின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை என்ன மலக்குமார்களோடு நீங்க பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. மலக்குமார்களோடு நீங்க பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க. அப்படியா சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொன்னீங்களா, நான் மலக்குமார்களோடு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? அந்த அஸ்திவாரத்தின் சொன்னாங்களா, யார் ரசூலுல்லாஹ் இன்னி சமயத்து அஸ்வாத் சலாசன்
சனாசனி அத்தும்ப சித்து உள்ள நர்மா 360 பேர்களுடைய அந்த சப்தத்தையும் நான் செய்யும் எடுத்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் பேசினா ஏ இன்னும் ஒரு நாள் சொல்லிக்கிட்டோம் அப்படித்தானே நம்ம. ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினா ஏன் கூச்சல் போடுற? இல்ல அமைதி சொல்லுப்பா. 10 பேரும் விசாரிந்து விடுவோமா? ஞானத்திற்கு சொந்த காரணம் இல்லை. உங்க சொன்னாங்க யார சூழல்ல இன்னி சமயத்து சித்துவன 360 பேர்களுடைய சப்தத்தையும் நான் செய்யும் எடுத்தேன். தென்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் அதிகரிக்கட்டும் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மிக பெரும் ஒரு ஞானத்திற்கு சொந்தக்காரர் சொல்வாங்க, அலி ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தான், மதீனமா நகரத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு வீதியில் நின்றுட்டு இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்துல வந்து அலிநாயகத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, ஆமா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா உங்களை பத்தி, அதாவது சஹாபிகள் மாதிரி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா, அதாவது சொந்தக்காரர் அப்படியானா இப்ப நான் கேட்கிறேன், ஜிப்ரீல் எங்க இருக்கிறார் கேட்டா, என்ன கேட்டாங்க எங்க ஜிப்ரீல்? சைதனா அலி ரதி அல்லாஹ் அன்ஹு மேல பார்த்தாங்க, கீழே பார்த்தாங்க, வலது பக்கம் பார்த்தாங்க, இடது புறம் பார்த்தாங்க, 4 புறம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க தான் ஜிப்ரீல் சொன்னாங்க. 4 புறமும் பார்த்துக்கிட்டு அலிரதியான்னு சொன்னாங்க, நீங்க தான் ஜிப்ரீல், அந்த ஜிப்ரீல் சொன்னாங்க. ஜிப்ரீலாம் ஆடிட்டாங்க, மனுஷன் 4 பக்கம் பார்த்துக்கிட்டு சொன்னாங்களா, மேல பார்த்து அங்கேயும் இல்லை, பூமி கீழே பார்த்து அங்கேயும் இல்லை, வலதுபுறம் பார்த்தா எங்கேயாவது போயிருப்பாங்க பார்த்து அங்கேயும் இல்ல, இடதுபுறம் பார்த்தா எங்கேயாவது மஸ்ஜிதுக்கு மகரிப்ல போயிருப்பாங்கன்னு பார்த்தேன், மேற்கு கிழக்கு எங்கேயும் இல்ல, ஆனா ஒண்ணு நீங்களா இருக்கணும் நானா இருக்கணும், ஆனா நான் இல்ல, ஒண்ணு நானா இருக்கணும் அல்லது நீங்களா இருக்கணும், நான் அலி நல்ல தெரியுது, அலி தான் பேசுறேன், பிரதியெல்லாம் நான் இல்ல, அந்த நீங்க மட்டும்தான். வீரடிசனா ஆடித்தாங்க, நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன சொல் சதம் உண்மையா, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சங்கியமிக்கவர்களே, அந்த அளவிற்கு ஞானத்திற்கு சொந்தக்காரர் அவனுடைய அருளுக்கு, அவனுடைய அருள் என்று சொன்னால் இங்க ரஹ்மத் என்று சொன்னால் நுபுவத், ரஹ்மத் நுபுவத் அது ஒரு ரஹ்மத், ஹிக்மத் அது ஒரு ரஹ்மத், ஞானத்திற்கும் நுபுவத்திற்கும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ரப்பு நாடுகிறானோ அவன் அவர்களை தேர்வு செய்கிறான். அவர் ஹிக்மத்திற்கு சொந்தக்காரர் விலாயத்துடையவர்கள், யாருங்க விலாயத்தின் வலிமார்கள், இறைநேசர்கள். அவன் யாரை இறைநேசராக ஆக்க வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ அவர்களை இறைநேசராக ஆக்குகிறான், அவர்களை இறைநேசராக தேர்வு செய்கிறான், அவர்களின் ஞானத்திற்கு தேர்வு செய்கிறான், தன்னுடைய நேசராக ஆக்குகிறான் என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இதுவெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. சஹாபிகளை தேர்வு செய்தான், அவங்களுக்கு தேர்வு செய்தா, உமர் நாயகத்தை தேர்வு செய்தா, அலி ரதி அல்லாஹு அன்ஹு தேர்வு செய்தா, உஸ்மான் ரதி அல்லாஹு தேர்வு செய்தா, பெரும் பெரும் சஹாபிகள், ஏழைப்பட்ட சஹாபிகளையும் பார்த்து கூட மக்கத்து குறைசிகளுக்கு போறானே, கரும் நிறம் கொண்டவர் தானே, கரும் நிறம் கொண்டவர்கள் தானே, யாருங்க பிலால் ரதி அல்லாஹு, நீக்குறையினத்தை சார்ந்தவர்கள் தானே, ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தவர்கள் தானே, எவ்வளவு பெரிய பவர் கொடுத்தாங்க தெரியுமா, சுபஹானல்லாஹ். மக்கா என்று சொல்லக்கூடிய பல மாதங்களாக பல வருடங்களாக நான் சொந்த ஊரை விட்டு வந்த மதீனாவிற்கு திரும்ப அந்த மக்கா நமக்கு கிடைத்த பொழுது நம் கைக்குள்ள வந்த பிறகு முதல் முதலாக
வாங்க சொல்ல அனுமதித்தவங்க யாருங்க? மக்கத்து முஷ்ரிக்கின் அத்துணை வேர்களும் அத்துணை தொல்லைகள் கொடுத்தாங்க பில்லால் ரவி எல்லாம் அவங்களுக்கு. அந்த பில்லால் ரவி எல்லாம் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நீங்க தகுதியானவங்க ஏறுங்க மேலே சொன்னாங்க இல்லையா? ஹரமுக்கு மேலே ஏறிங்கன்னு தானே வாங்க சொன்னாங்க, அப்படித்தானே? ஹரமுக்கு மேலே ஏறி நின்று வாங்கு சொல்ல வைத்தார்கள். கரும் நிறம் கொண்டவர்கள், ஒரு அடிமையாக இருந்தவர்கள் உயர்ந்த பதவிக்கு தேர்வு செய்தார்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் மக்கத்து குறைசிகளான அந்த காவிர்களுக்கு போராமல் இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நுபுவத்திற்கும் ஹிக்மத்திற்கும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். சஹாபிகளை யார் யார் எப்படி எந்தெந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் என்று ரப்பு நாடுகிறானோ அவன் தேர்வு செய்கிறான். இது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க விரும்பல, அவங்க நேசிக்கல என்பதை ரப்பில் ஆளுமை உணர்த்தி காட்டுகிறான் சங்கீலிக்கவர்களே. அதனால வாழ்க்கையில பொறாமை என்பது மிக ஒரு கொடூரமான நோய். மோசடியும் மோசடியும் பொறாமையும் நாம் செய்யும் அமலை தின்றுவிடும். கமா தேக்கணும் விறகை நெருப்பு எப்படி தின்னுமோ அதுபோல நம்முடைய அமளியெல்லாம் சாவடிச்சு. மிக கொடூரமான நோய்ங்க பொறாமை என்பது. நம்ம நினைச்சுக்கிட்டோம், லேசா நினைச்சுக்கிட்டோம், அமளி இல்லாம சட்டினி ஆகிரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, தக்குலு நாரு ஹத்தம், நல்ல காய்ந்த விறக நெருப்பு வச்சு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சட்டின் பத்தி விடும், பத்தி சல்லுன்னு முடிச்சிடும், அப்படிதானே? சீக்கிரம் முடிச்சிடாது, பஸ்பமா ஆக்கிரும், சாம்பல் ஆக்கிரும் இல்லையா, ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிரும் இல்லையா. அந்த சாம்பல் எடுத்து காய்ச்சல் ஊதி ஊதினாலோ அந்த தண்ணியில கரைச்சாலும் இருக்குமா? அந்த நெருப்பு எப்படி விறகை திம்பும் திங்குமோ அதுபோல் நாம செய்த அமலெல்லாம் வில்லி என்று சொல்லக்கூடிய அந்த மோசடியும் சரி மோசடியும் நம்மளுடைய அந்த பொறாமையும் நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் தின்றுவிடும் என்பதை அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள்.